சரவணன் வந்து வண்டி ஓட்டி பழகிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து சிவகாமி அந்த பக்கம் வந்தவங்க வந்து அதை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு சரவண மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் வெளியிலுக்கு வந்து அவங்க சரியாக தெரியலை. கூட யாரோ இருக்காங்க, அது யார்? எப்பவுமே சரவண கூட சந்தியா இருப்பாளே, சந்தியாவை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு நல்லா பார்க்குறாங்க. அதை ஓட்டி பழக்கி விடுறது நம்ம சந்தியா. அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஊர்லேருந்து இன்னொருத்த தெருவிலேருந்து ஒருத்தவங்க வராங்க. வந்து இது இங்கவாறு எப்படி சொல்லித்தரான்னு அடிச்சடிச்சலான்னு சொல்லித்தர்றா அப்படி இப்படின்னு எச்சா சிவகாமி வந்து தூண்டி விட்றாங்க. சிவகாமி படும் கோவத்தில் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கோவத்தில் வீட்டுக்கு வந்ததுமே வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு காரணம் சொல்லி திட்டுறாங்க. பார்வதி என்ன ஃபோன் பேசுகிறேன்றாங்க, ஆதி என்ன காரணம் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க, என்ன காரணம் என்ன சொல்லவே இல்லை. அப்போ வந்து சரவணன் சந்தியாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததும் சந்தியா வந்து சுடிதார் போட்டிருக்க பார்த்து அதுக்கு என்ன இதெல்லாம் உங்களெல்லாம் எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை தா நீங்கள் கேட்குறக்கு எல்லா ஊருமே இருக்குது, நான் எதுக்கு போட்டேன்னா அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. நீ எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சிவகாமி வந்துட்டு சரவணன்ட்ட கேட்குறாங்க, டே இதை பைக் சொல்லித்தராங்களா அவங்களுக்குலாம் காசு எவ்வளோடா கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற, தெரிலையம்மா அப்படின்னு கே சொல்கிறாங்க. இல்லை அது எவ்வளோன்னு தெரிஞ்சால் சந்தியா கதை கொடுத்தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அம்மா அது வந்து ஏன்டா அவள் தான் உனக்கு சொல்லித்தரான்றது, ஏன் ஒன்றுமே சொல்லலை, அவள் எப்படி சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லி இந்த அடிச்சடிச்சு கிளி கிளி அடிச்சு எல்லாமே இதை அடிக்கிறதெல்லாம் அவங்க வந்து இதாக சொல்கிறாங்க. இருந்தாலும் புருஷ நாட்டுக்குள்ள அதெல்லாம் இருந்துட்டு போகுது, நீங்கள் ஏன் உண்மையை சொல்லலை அப்படின்னு சிவகாமி கேட்குறாங்க. அதுக்கு சரவணன் இருந்துட்டு, இல்லைம்மா சந்தியா சொல்லத்தான் சொன்னாங்க, நான் தான் இருந்துட்டு நல்லா ஓட்டி பழகிட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம், சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் போயிடுறாங்க. இங்கே ஆதி அவங்க அண்ணன் இருந்துட்டு இவங்க ஓட்டி பழக போகிறேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரவணன் அவங்க அம்மாட்ட வந்து பேசுகிறாரு, அம்மா அவங்கள்ட்ட மறைக்கக்கூடாதுன்னு, இல்லைம்மா நல்லா ஓட்டி பழகிட்டு சொல்லலாம் அப்படின்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்துகிறாரு. வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து பைக்கில் இப்படியே ரவுண்ட் அடிக்க எழுதுற, தே இங்கே எங்கேயாவது போட்டுறாதடா அப்படின்னு சிவகாமி வந்து பயந்துட்டே தான் பைக்கில் ஏறுறாங்க. அதெல்லாம் போட மாட்டேம்மா, வாமா நான் நல்லா தான்மா ஓட்டுறேன் வந்து உட்காருமான்னு சொல்லி ரோட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. கூட்டிகிட்டு போயிருக்கிற வண்டி வந்து இடையில வந்து அப்படி நின்றுது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, போடா நான் வீட்டுக்கு நடந்தே போகிறேன், நீ வண்டியை தள்ளிட்டு வாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க சிவகாமி. அதுக்கப்புறம் பார்த்தா பைக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது, புது வண்டி இல்லைம்மா அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் சிவகாமியை வண்டியில் கூப்பிட்டு ரவுண்ட் அடிக்கிறாரு. சிவாமி ஏன் நீ நல்லா ஓட்டுறாடா போதுண்டா வாடா வீட்டுக்கு போவோம், கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் உங்கள் அப்பாக்கா வண்டி ஓட்ட தெரியாத, அவருக்கும் பழகுண்ட ஆசைடா அப்படின்னு பழகிக்கலாமா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சிவாமி வாடா போதும் நல்லா நீ ஓட்டி பழகிட்டடா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் சிவகாமிக்கு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் அனுப்புகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் வரும். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.